இடத்துல நடக்குது. நீ யாருவே? நான் யாருங்கிறது முக்கியம் இல்லை. பள்ளத்துல இருந்து சரக்கு இறக்கிட்டு இருக்காங்க, வந்தா பிடிச்சிடலாம். நீங்க பொருள் இருக்கிற விஷயத்த எவனோ ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாவே. நம்ம பொருள் இருக்கிறது எவ்வளவு போலீஸ் சொல்லிருக்கிறோம். எஸ்ஐ ஃபோன் பண்ணாரு, அவன் இங்க தான் இருப்பான். அவனை விடாதீங்க, தேடுங்க. அந்த ஒரு ஆளை, அந்த ஒரு ஆள் பாரு. டேய் புரியல, டேய் பைக்கு போங்க, பைக்கு போங்க. பைக்கு மடிக்கு பிடிச்சு வெட்டிக்கறவன உப்புறத்து தாண்ட விட்டுறாதீங்க. புது கொஸ்டின் பேப்பர் பிரிப்பேர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன ஆச்சு? நேரா போய் மதன்லால் திருவுலகிற பஜன்லால் தம்பி கீர்த்திலாலோட பொண்ணு பிங்கிலால உஷார் பண்ணி ஒரு வாரம் சோறு தண்ணி இல்லாம ராத்திரி பகல்னு தூங்க விடாம இந்தி கத்துக்க போறண்டா உடுக்க வாயா. கொஸ்டின் பேப்பர் காணாம போனதுக்கே எறா மிஸ் சட்டை கிழிற மாதிரி வெறப்பா நிக்குது. கொலை கேசா இருந்தா உள் பண்ணி கிழிஞ்சிடும் போல இருக்கு. எதுக்கு நீளமா முடி வளர்த்துருக்க? நாளைக்கு ஒழுங்கா வெட்டிட்டு வரணும். சரி சார். சார், கொஸ்டின் பேப்பர் திருவுன கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தா முடி வெட்டாதவன் குளிக்காதவன் பள்ளி தேவன் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஹாய் சத்யா. ஹாய். படிச்சிட்டியா? பிராக்டிகல்ஸ் தானே, அதெல்லாம் அப்பவே படிச்சிட்டேன். சத்யா. ஹம். கம் மீ. சார், தங்கராஜ் வீட்டு பொண்ணு சார். ஆத்துமலை ஆர்டர் பண்ணி நம்மளே நம்ம தள்ள குடிச்சோம். வேணாம் சார். என்ன புதுசா கண்ணாடி போட்டு வந்திருக்க? ஏ, காண்டாக்ட் லென்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஆர்டர் பண்ணிருக்கேன். ஏ சார், ஸ்கூலுக்கு கண்ணாடி போட்டு இருந்தா தப்பா சார்? க்வெஸ்சன் பேப்பர் திட்றது தப்பு. க்வெஸ்சன் பேப்பர் யெஸ்டர்டேஸ் மேட்டர் சார். ஐ அம் எ பிரில்லியன்ட் ஸ்டூடண்ட் சார். சோ சார், சே சம்திங். ஆல்ரெடி உங்க வண்டவாதத்தை தண்டவாதத்துல ஏத்திட்டமா? ஆபீஸ்ல இருந்து க்வெஸ்சன் பேப்பர் உங்க மொபைல் போன்ல திருட்டு நம்ம போட்டோ எடுத்து அப்போ காண்டாக்ட் லென்ஸ் மிஸ் பண்ணிருக்க. ये
Hey, இது போஷன் லோம் -0.75 ஷார்ட் சைடு 15 டேஸ் ஒன்ஸ் யூஸ் இன் த்ரோ கேட்டகரி இது நியூஸ் பண்ற லென்ஸ் அண்ட் கிரஸ்ட் டாபிக்ல कंफर्म பண்ணியாச்சு நேத்து 4 பேர் ஆர்டர் பண்ணிருக்க அதோட ஆர்டர் காப்பி ப்ரூஃப் இருக்கு சாரி சார் இதா நீ படிக்கிற லட்சணமா இங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேடம் இங்க கிளாஸ்ல உள்ள அத்தனை பேரும் மாசா ஃபெயில் பண்ணிடுவேன்னு மிரட்டாங்க சார் அத எல்லா ஸ்டூடண்ட்ஸ் டோன்ட் கிவ் சிலி எக்ஸ்பிளனேஷன்ஸ் உன்னால படிக்கிற ஸ்கூல் கேட்ட பேர் ஹெச்எம் கிட்ட சொல்லி உன பிரேல பனிஷ் பண்ண சொல்றேன் டிசி கிளிக் பண்ணுங்க சார் உடைய புத்தி கூர்மைக்கு போதி தர்மரே வந்து பொக்கே குடுக்கலாம்ல ஷட் அப் மேம் 12th ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் சத்யாவோட குமுலேட்டிவ் ரெக்கார்ட்ஸ் கொடுங்க ரெண்டு அடி அடிச்சிருந்தாலும் பரவால எல்லார முன்னாலியும் பிரேயர்ல முட்டி போட வச்ச மானம் போயிடும் அத்திலக வாசனை போல் அனதுலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ் மணந்த இருந்த பெரும் தமிழனே முட்டி போட வச்சிருவாரு சத்யா உன்ன பத்தி தான் பேசுறாங்க போல இருக்கு ஐயோ 12th ஸ்டாண்டர்ட் சத்யா கம் ஃபார்வர்ட் சத்யா கம் ஹியர் ஸ்டூடண்ட்ஸ் இன்னைக்கு சத்யாவோட பர்த்டே எல்லாரும் விஷ் பண்ணுங்க நான் தான் பனிஷ் பண்ணிருப்பீங்க பாக்க பப்பாளி பழம் மாதிரி பல பழம் இருந்ததனால பாட்டு பாடி பாரட்டி அனுப்பிச்சிட்டீங்க ஏன் பக்கி பனிஷ் பழம் தான் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தேன் அப்பதான் அவ பர்த்டே தெரிஞ்சது कांटेक्ट நல்லா இருக்கு வருஷம் வருஷம் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணிருக்கா அதுக்காக திருணது தப்பு இல்லையா சார் திருணது தப்புனா திருட தூணுது தப்பு தான் அந்த பொண்ண முட்டி போட வைக்கணும் அந்த டீச்சர் முட்டி போட வைக்கணும் பர்த்டே அத மாதிரி டிட்டோன் தான் பிரேயர்ல விஷ் பண்ண வச்சேன் சார் ஸ்கூல் லீவ் விட்டலாம் சார் எதுக்கு ஊரே ஒரு கலவரமா இருக்கு என்னாச்சு நேத்து அந்த சகாய ஆளுங்களுக்கு சக்தியன் கோ பையனுக்கு பார்ல தண்ணி போட்டு ஒரே தயாரா சார் அந்த பைய சகாயத்தோட ஜாதி பேரு சொல்லி அசீமத் திட்டிட்டான் டென்ஷன் ஆன சகாயம் ஒரு ராத்திரி உன் தங்கச்சி தூயின் போய் வச்சிருந்து அனுப்பினா அப்ப திரும்ப ஜாதி பவன் சவால் விட்டுருக்கான் சார் இப்ப அந்த பொண்ணு தூயிட்டானுங்க சார் யாரும் நீ எதுவும் சொல்லாது நான் பாத்துக்கிறேன் சார் 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 ஒரு பையனை வேற விட்டானுங்க சார் எரிமல ஏதோ ஜாதி பிரச்சனையாமே ஆமா சார் ட்ராவிஸ்க்கு பேச வர சொல்லிருக்காங்க சோ வரசிங்க தூத்துக்குடியில ஏதோ பிரச்சனையாமே சண்டை போட்டுட்டு பொண்ணை சகாயம் தூக்குனதுக்கு இவன் மானதுக்கு உங்களுக்கு இது எங்களோட மான பிரச்சனை ஆறு மணிக்குள்ள பொண்ணு இங்க வரலன்னா 27 பேர் லைசன்ஸோட துப்பாக்கி வச்சிருக்கோம் எடுத்து சுட்டா கடற்கரையில ஒரு பயல உசுரோட இருக்க முடியாது சார் தெரியுமில்ல என்னாச்சு ஓகே இவங்க ரெண்டு ஜாதிக்காரங்களும் பிரஸ்டீஜ் பாக்குறதுனால போலீஸ்காரங்க 8 பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வர மாட்டேங்குது மீட்டிங்ல இருக்க சார் அப்புறமா பேசுறேன் சார் நீ எதுவும் பேச வேண்டாம் சில கட் பண்ணாம பாக்கெட்ல போடு சார் சொன்னத செய் அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல சார் எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலமா வாங்க எத்தனை பேர் செத்தாங்கன்னு பணத்தை கணக்கெடுப்போம் சார் சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சார் என்ன சொல்றீங்க டிஎஸ்பி சார்ஜ் எடுத்துக்கிறேன் சார் இப்பவே தான் ஆமா சார் வேற வழி இல்ல திஸ் இஸ் தி டைம் சார் போஸ்டிங் ஆர்டர் எஸ்பி ஆபீஸ் பேக்ஸ் பண்ணிங்க சார் 6 மணிக்குள்ள போன ரெஸ்கியூ பண்ணி நான் ரிப்போர்ட் பண்றேன் சார் சூசை மரிய குட்டோ வெளிய போ டானியல் அந்த பாணி சார்லஸ் சகாயங்க யார் யார் இருக்காங்க பாத்து இந்த போன் பண்ணு ஓகே சார் Thank you.
Sir, I am Durasingham, Deputy Superintendent of Police, specially appointed by Home Minister for the communal clash. Sir, DGP office la posting order irukku. Appo ivlo naala off duty la surveillance la irundha sir. Take charge. Sir, inni kaala collector office la nadandha mariye inga odana innoru meeting arrange pananum sir. Carry on. கடைசியா பாத்துக்காங்க சார். டாக் ஸ்குவாட் வர சொல்லுங்க. எஸ்பி ஆபீஸ்ல வச்சு எல்லா தலைகளையும் லாக் பண்ணியாச்சு சார். இனி கொஞ்சம் நேரம் இருக்கு சார். எத்தனை போட்டு கடலுக்குள்ள தொழிலுக்கு போயிருக்கு பாத்து எனக்கு உடனே போன் பண்ணு. சரி சார், சரி சார். எதா இருந்தாலும் பாத்துக்கிடலாம். ஹலோ, சார் 144 இம்ப்ளிமெண்ட் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க. பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் யாரும் அத்துமீறி வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எங்கே எந்த பிரச்சனையும் இல்லையே. ஓகே சார். கிரேட் ப்ரோ, கண்ட்ரோலர் டவுன், கண்ட்ரோலர் அன்பு பாண்டிச்சான் மூணு பேரும் சார் காணுங்க. மீதி இருக்கிற 12 பேர் ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு கூட எஸ்எம்எஸ் பண்ணு. மீதி 12 பேர்ல 7 பேர் மிஸ்ஸிங் சார். 5 பேர் ஃபோன் அடிக்கிட நான் எடுக்க மாட்டேங்கறாங்க சார். ஃபோன் ஆன் பண்ணி தெரியாத நம்பர் எடுக்க மாட்டேங்கறானே, தெரிஞ்ச நம்பர் மட்டும் தான் எடுக்கணும். நீங்க கொடுத்த 5 செல் நம்பரும் பவுல்பேட்டை ஏரியா டவர் ரேஞ்சில தான் சார் இருக்கு. சார், இதா பவுல்பேட்டை சென்டர். அது ராஜு ஹோட்டல். இது ரூபி ஹோட்டல். அது பிரச்சனை. எந்த ஹோட்டல்ல ரூம் போடுவாங்க? செல்போன் சிக்னல் ஜாமர் ஆன் பண்ணி சரௌண்டிங்ல இருக்கிற சிக்னல்ஸ் எல்லாம் கட் பண்ணு. யா, லேண்ட்லைன் தான் உங்க நம்பர் கால் பண்ணு. எஸ் சார். லைன் போடு சார். எஸ். நான் அந்த ரூம் செக் பண்ணுங்க. இத பாருங்க. 6 பேர் சாவி கொடுத்திருக்காங்க. 6 பேர் சாவி கொடு. உள்ள யாரு? சார், எல்லாரும் செக் பண்ணிட்டோம். சஸ்பெக்ட்ஸ் யாரும் இல்ல சார். 6 பேர் சாவி கொடுக்கல நீங்களே. இந்த ரெக்கார்ட் கொடுங்க. போன செக்ஸ் எப்பறம் போட்டாங்க? இன்னி காலையில தான் போட்டாங்க சார். அந்த ரூம் வெளிய போட்டு இருக்கு சார். ஏன் உள்ள இருந்துட்டே வெளிய போட்லாமே? ஒவ்வொருத்தவங்க செல்போன்ல ஓவர் அக்யூஸ் நம்பர் டயல் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே சார். ஒரே நேரத்துல கால் பண்ணனும். ஓகே. கேமரா ஆஃப். கால். எல்லாம் போய் ஒரே நேரத்துல அடிக்கு. உள்ள கடைகள்ல ஒரு கம்ப்ளைன்ட் இருக்கு சார். என்ன அது? காபில கஞ்சாவ கலக்குறாங்களா? ஐஸ்கிரீம்ல அபின கலக்குறாங்களா? வா, எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாத்துறோம் சார். வீரம் சார் எங்க இருக்காரு? சிஎம்ஆர் மால்ல. என்னங்க, நம்ம அபிய காணோம் சார். சார், ரெட்டியோட ஆள் ஒரு குழந்தை தூக்கிட்டு போறேன் சார். அபி, அபி, ஏ குழந்தை, அபி, ஏ குழந்தை, இல்லையா அபி, ஏ குழந்தை, ஏ எங்க தூக்கிட்டு போற? யோ இரிய கஸ்டம்ஸ் ஆபீசர்னா உனக்கு என்ன நாலு கையா? கண்டெய்னரை புடிச்சு வச்சுட்டு விட மாட்டேன்னு சொன்னியாமே, மரியாதையா பேப்பர்ல கழுத்தை போடு. இங்க இரு. என் குழந்தைய வச்சுக்கிட்டு விளையாடுறீங்களா? ஆஸ்திரேலியா கண்டெய்னர், அது ஒரு ரெட்டியோட கண்டெய்னர், விட மாட்டேங்கிற. கையெழுத்து போடுங்க. அத சொல்றதுக்கு நீங்க யார் சார்? டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ். போலீஸ் ஆபீசர் வந்து நீங்க உனக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க? ரெட்டியோட கண்டெய்னரை தடுக்கிற உரிமை வைசாக்ல யாருக்கும் கிடையாது. கையெழுத்து போடல, கழுத்துல பிடிக்க சொல்லட்டுமா?
இல்ல பொம்பள மேல கை வைக்கற கெட்ட பழக்கம் இல்லாத தாய் தமக்க தங்க தாரம் தவற மத்த எல்லா பொம்பளைகளையும் தப்பாதான் பாப்பீங்களா போயிருங்க போங்க போலீஸ் மேல கை வைக்கிற அவ்வளவு தைரியம் அவங்க ஏன் தப்பு பண்ண கூடாது பட் அதுக்கு ஜிஎம் எம்டி லெவல்ல பெர்மிஷன் வேணுமா சார் ஏ கொடுக்க மாட்டாங்களா வருஷத்துக்கு 10000 கோடி சம்பாதிக்கிற கம்பெனி அடுத்த வருஷம் இப்படி 15000 கோடி சம்பாதிக்கலன்னு மீட்டிங் போறாங்க அவங்க லாபத்தை குறைச்சிட்டு கஸ்டமர்ஸ்க்கு 50 பைசா கோல எப்படி 25 பைசா கொடுக்கலாம்னு திங்க் பண்றாங்க தே ஆல் வர்க் அண்டர் பீட்டர் பிரின்சிபல் நம்ம யாரையும் ப்ளேம் பண்ண வேண்டாம் انا சந்தேகப்படலாம் இல்ல ஐ வாண்ட் டு ஹேக் தியர் நெட்வொர்க் வித்out தியர் நாலேஜ் சார் கில்லர் வைரஸ் வித் தி வைரஸ் UBC பேங்க் சிஸ்டத்தை ஹேக் பண்ணி 18 லட்சம் ரூபாய் திருடி இருக்கான் இவனுங்க பொண்ணுங்க போட்டோ எல்லாம் ஆஃப் பண்ணி வாட்ஸ்அப்ல அம்ச்சி ஓ சார் இவங்க எல்லாம் அனிமல்ஸ் விட்டு அட்டாக் பண்ண முடியல இருக்கியா பொண்ணு வச்சு அட்டாக் பண்ணலாம் போல இவன் செல்டல் நெட்வொர்க்கோட சர்வரிய ஹேக் பண்ணி பில் என்ன பண்ண 200 ரூபாய் பில்லுக்கு பதிலா 2000 ரூபாய் பில்லை தப்பா அனுப்பினாங்க கெஞ்சி பார்த்தேன் பேசி பார்த்தேன் குறைக்கல அதான் சார் நெட்வொர்க் ஹேக் பண்ணி 40 லட்சம் கஸ்டமர் பில்ல 2 ரூபாய் நக்கிட்டா சார் அதனால கம்பெனிக்கு பல கோடி லாஸ் ஐ சூப்பரா கமிஷனர் கோலையில நம்ம சம்பந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி நம்ம கஸ்டடியில் எடுங்க ஓகே சார் டேய் டேய் இல்லங்கடா நீங்க என்னடா செஞ்சீங்க ஆன்லைன்ல ஆன்ட்டிங்களுக்கு கனெக்ஷன் கொடுத்தோம் கேஸ் கனெக்ஷனா இல்ல கேபிள் கனெக்ஷனா இல்ல கரண்ட் கனெக்ஷன் இல்ல வாட்டர் கனெக்ஷன் மேட்ரிக் கனெக்ஷன் என்னடா சொல்றீங்க வெறுப்பா இருக்கிற அங்கிள்களுக்கு விருப்பா இருக்கிற ஆண்டிகளையும் கருப்பா இருக்கிற அங்கிள்களுக்கு கருக்கா இருக்கிற ஆண்டிகளையும் ஃப்ரீயா இருக்கிற பசங்களுக்கு ஃப்ரீக்கா இருக்கிற பொண்ணுங்களையும் கனெக்ஷன் கொடுத்தோம் மாமா வெளிய மல்டி லெவல்ல பாத்துட்டாங்களே இந்த இன்வெஸ்டிகேஷன் ஹெல்ப் பண்ணினா ஜெயில இருந்து 2 மாசத்துக்குள்ள வெளிய என்ன சார் பண்ணனும் டு இட் அகைன் யுவர் அசம்ஷன் இஸ் ரைட் சார் 10:15 க்கு அஷ்டம் கமிஷனர் போன்ல இருந்து 31 செகண்ட்ஸ் கமிஷனருக்கு கால் போயிருக்கு 12 ஹவர்ஸ்க்கு அப்புறமா அது நெட்வொர்க்ல இருந்து எரேஸ் பண்ணிருக்காங்க 11 ஹால்க்கு கமிஷனரோட சிக்னல் கொலை நடந்த இடத்துல தான் இருந்திருக்கு ரைட் எஸ் சார் மதுரவாடா டவர் சவுத் ஈஸ்ட் 620 மீட்டர்ஸ் பாயிண்டர் அந்த பர்టిక్యులர் டைம்ல கொலை நடந்த இடத்துல வேற ஏதாவது சிக்னல் இருக்கான்னு பார்க்க முடியுமா 1 செகண்ட் சார் ஒரே ஒரு நம்பர் மட்டும் 300 மீட்டர் தூரத்துல இருந்து 11:12 பக்கத்துல வந்துட்டு 11:16 போயிருக்கு 4.5 நிமிஷம் அந்த பாயிண்ட்ல சஸ்டைன் இருக்கு மல்லையன்ற பேர்ல இருக்கு சார் சார் ஒருவேளை அவங்க இந்த கொலைய நாலு பேர் இந்த கொலைல சம்பந்தப்பட்டிருக்கிறதா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சொல்லுது கால் ஹிஸ்டரியில இருந்து ஏசி நம்பரை எரேஸ் பண்ண மாதிரி மத்தவங்க நம்பரை என் லொகேஷன் ஹிஸ்டரியில இருந்து எரேஸ் பண்ணிருக்க கூடாது தட்ஸ் பாசிபிள் சார் அத ரிட்ரை பண்ண முடியுமா இட் will take 2 days get it எஸ் சார் சுபு சார் நான் வந்த அன்னைக்கே எனக்கு அம்பு விட்டானே செல்வா அவன வம்பு இழுப்போமா இழுப்போம் சார் Thank you.
இவங்க தான் சந்திரு ராஜு. சந்திரு ராஜு பார்க்கறதுக்கு சின்ன பசங்களா இருக்கீங்க, ஆனா பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்றீங்க. இப்போ எங்க நிக்கிறீங்களோ அங்கேயே நிக்கணும். இதுக்கு மேல இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சாலும் சுற்றுவேன், பன்னிய சுடுற மாதிரி. விடு. என்ன சொன்னாவ? பன்னிய சுடுற மாதிரி, பன்னிய சுடுற மாதிரி சுடுவானா? பன்னிய சுடுற மாதிரி சுடு. விடு. எதுக்கு அவன் சொல்லி யோசிச்சுட்டு இப்போ? அவன் சொன்னான், அவன் தான் ஆளங்க. போய்ப்பாடு. என்ன சொன்ன? என்ன சொன்னாவ? சந்திரு பன்னிய சுடுற மாதிரியா? என்னப்பா நீ? அவன் ஒரு தடவை தான் சொன்னான், நீ இத்தனை தடவை சொல்லிட்டே இருக்க. என்ன சொன்னோம்? சொன்னா என்ன? செஞ்சிருவானா? சந்திரு தூங்க. என்ன தூங்கவே இல்லையா? என்ன சொன்னா? உனக்கு என்ன கிறுக்கா? திரும்பி திரும்பி அதே நினைச்சிட்டு இருக்க. கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினால பன்னிய சொல்ற மாதிரி சொல்லுவானா? இப்ப என்ன, அவனை தூக்கிடலாமா? அவன் நான் கமிஷனர் பொண்ணுன்னு நினைச்சியா இல்ல ஜேகேன்னு நினைச்சா? ஈஸியா தூக்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் பெரிய ஆள். அது எவ்வளவு பெரிய கோட்டை? ஏய், நீ தூக்கிட்டியா? ஏய், என்ன விளையாடுறியா? அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அது எவ்வளவு பெரிய கோட்டை. அவனை போய் எப்படி? நீ தூக்கிட்டல்ல? அவனை தூக்கிட்டல்ல? சொல்ல, உன்னை பார்த்தாலே தெரியுது ஏதோ பண்ணியிருக்க. உண்மைதான தூக்கிட்டல்ல? சொல்ல ராஜு, நீ தூக்கிட்டல்ல? விட்டுருவாமா? நீ தூக்கிட்டல்ல? வா. ஆமா, நீ தூக்கிட்ட. வா. என்ன பயமுறுத்துறியா? பாம்பே உனக்கு தான் எழுதி வச்சிருக்க. இந்த கடல் மூத்த என்ன உனக்கு தான் சொந்தமா? நீ யாரு? முடிவு பண்றதுக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்கும் தெம்பு இருக்கிறவன், தைரியம் இருக்கிறவன். அவனுக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்கோ அந்த அளவுக்கு அவன் பாட்டுக்கு மேலே ஏறி வந்துட்டே இருப்பான். சந்திரு சொல்லு, அவன் என்ன சொன்னா ஒரு வார்த்தை மாறாம அப்படியே சொல்லு. நாங்க பாட்டுக்கு எங்க ரூட்ல போயிட்டு இருக்கோம், மறுபடியும் நீ எங்க விஷயத்துல தலையிட்ட, உன்னை பன்னிய சொல்ற மாதிரி சுட்டுருவோம். உன்னை தூக்கிட்டு வந்த எங்களுக்கு உன்னை போடவும் தெரியும். அன்னைக்கு பார்ல ஒருத்தன் தேடி வந்தான்னு சொன்னல்ல, அவன் அங்க நிக்கிறான். ஏய் படி, பின்னாடி பின்னாடி வா. அதோ அவன் தான்.
வா. ஒரு நிமிஷம், அவனது கூப்பிடுறீங்க? அவன் மதராஸ்ல இருந்து வந்திருக்கான், அவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அவன் பாவம் அப்ராணி, வாயில்லா பூச்சி. அவன் வாயில்லா பூச்சி இல்லையா நான் பாக்குறேன். ஏய் போய் கூட்டு வா. என்ன பத்தி விசாரிச்சுட்டு இருக்கானா? அவங்க அண்ணனை தேடி வந்திருக்கானா? முளைச்சிருக்கோம். உங்க அண்ணனை நான் தான் போட்டேன், நான் தான் நம்மள. இதோ வேணாமே, இதே கண்ணால தான் உங்க அண்ணனை நான் போட்டேன், தெரியுமா? பாருங்க பாய், பாருங்க. அவங்க அண்ணனை நான் தான் போட்டேன்னு சொன்னோடனே இவ்வளோ கோவம் வருது, ரத்தம்லாம் குதிக்குதா, கண்ணெல்லாம் சவக்குது. குடும்பத்தில் ரத்த உரமிச்சிருந்தா அது இப்படி தான் வந்து நிற்கும். இவனுங்களாம் காலை சுத்தின பாம்பு மாதிரி, விட்டு வைக்கக்கூடாது. அமர் அமர், அவன் ஒண்ணும் பண்ணியாடி சொல்லாம. Ah!
அண்ணனுக்கு தம்பிய தனியா விட மனசு வரல. For the last time watching him. நீ சொல்லாதது உன் மகன் சொல்லிட்டா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிட்டா. உன் பிறந்த நாள் இறந்த நாள் ரெண்டு ஒரே நாள். ஆயுஷ்மான் பவா. மெக்கானிக் கடையில் வேற என்ன இருக்கும். இதுக்கு போய் இத்தனை வருஷமா இவ்வளோ பில்டப்பை கொடுத்து இதை யோசிக்கவே இல்லையே. பார்க்க புதுசாக இருக்க ப்ராஜெக்ட் 24 24 மணி நேரம் 24 ஹவர்ஸ் டயல் மணி ஆ வந்துட்டியாடா
வந்துடுமா? அந்த சுவிட்ச் ஷாக் அடிக்குது, மாத்த சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு, மாத்த போறியா இல்லையா? ஐயோ, ஷாக்லாம் ஒண்ணும் இல்லம்மா, பாக்குறேன் மாதாஜி, அந்த பெட்டி இருக்குல்ல. வெறும் 100 ரூபா. சரி, அதை விடு, அந்த டயர் கடை காதர் வந்தான், அவனுக்கு வாட்ச் கொடுத்தாச்சு, அதுக்கு 150. அதுக்கப்புறம் அந்த டீ கடை நாயர், அவனுக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தாச்சு, அதுக்கு ஒரு 250 ரூபா. அப்புறம் ஒரு கேவலமான பச்சை கலர் லேடிஸ் வாட்ச் வச்சிருந்தீங்கல்ல, அது ஒரு சூப்பர் பிக்கர் வந்துச்சு, அது தட்டிட்டேன், அதுக்கு 10% டிஸ்கவுண்ட், அதுக்கு ஒரு 800 ரூபா. இதெல்லாம் சேர்த்து மொத்தம் 1200 ரூபா. இதுக்கெல்லாம் என்னோட உழைப்பு ஒன்று இருக்குல்ல, அது வெறும் 100 ரூபா. பச்சா, வாட்சிகளை கொடுத்து போயிட. அம்மா என்ன திட்டிட்டு
கதவு மூடுற. டயர் கடை காதல் வந்துற. ஆமா. வாட்ச் குடுத்தியா? ஆமா. 150 ரூபாய் வாங்கினியா? ஆமா. சீக்கிரம் ஞாயிறு வந்துற. ஆமா. ஒர்க்ல குடுத்தியா? ஆமா. பைண்டிங் கீ குடுக்கலல்ல? ஆமா. 250 ரூபாய் வாங்கினியா? ஆமா. எடுத்து வைடா. ஷோகேஸ்ல ரொம்ப நாளா கேவலமா ஒரு பச்சை கலர் லேடிஸ் வாட்ச் இருந்தது. ஆமா. ஒரு சூப்பர் ஃபிகர் வந்துச்சா? ஆமா. பல் வச்சதா? ஆமா. 10% டிஸ்கவுண்ட் குடுத்தியா? மாமனே என் வாட்ச் 800 ரூபாய்க்கு குடுத்தியாடா? ஆமா. அந்த 800 ரூபாய் எடுத்து வை. இதெல்லாம் ஒரு உழைப்புன்ட்டு என்கிட்ட 100 ரூபாய் கூலி வாங்க. பண்ணாட பண்ணாட எடுத்து வா. எப்படி ரமணி போடா போய் வேலை பார். சக்கர பாண்டியா சொன்ன வயல் இதாண்டா. ஊத்துரா. ஏ நல்லா ஊத்துரா, நல்லா சுத்தி ஊத்து ஊத்து. சீக்கிரம் வந்துருக்கடா. என்னடா என்ன இந்த நேரத்துல? ஐயா தங்கபாண்டி வயல குளித்துட்டாங்கயா. என்னடா சொல்ற? வெட்ட வேண்டிய கரும்பு விளைஞ்சிருக்கிற வெள்ளாம எல்லாம் மொத்தமா பத்திக்கிட்டே இருக்கியா? இதெல்லாம் அந்த சக்கர பாண்டி ஆளுங்க வேலைதாயா? என்ன வேலை? ஊருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? இவ்வளவு வேகமா வரீங்க? அவங்க ஊர்ல சின்ன பயல் வெடி வெடிச்சு வயல் எரிஞ்சு போச்சான். அதான் பயல் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கான் சார். பயலோட அரெஸ்ட் பண்ணி வத்தல கொண்டு சில்ட்ரன் செயல போட்டுருங்க. எரிஞ்சிட்டு இருந்த வயல் எல்லாரும் சேர்ந்து அணைச்சாச்சு. அண்ணனோட ஒட்டஞ்சத்திரம் ரைஸ் மில்லு அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. அது தெரியாம இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அத சொல்லிட்டு போலந்தாங்க வந்தேன். காக்கா உட்காந்து வயர் சாட் ஆகி மெயின் போர்டு வெடிச்சு ரைஸ் மில் எரிஞ்சிட்டு இருக்கு. ஆமா, இப்ப நீ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போற? காக்கா மேலயா இல்ல கரண்ட் மேலயா? கரண்ட் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தினா அதை அரெஸ்டும் பண்ண முடியாது, கருமம் கையிலையும் பிடிக்க முடியாது. ஒன்னு செய்ய, நீ காக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடு. பிடிச்ச 6 மாசம் உள்ள போறோம் சார். கேஸ் நல்லா ஸ்ட்ராங்கா போடுங்க சார், இல்லைன்னா ஜாமீன்ல பறந்துட போகுது. காக்கா எப்படி இருந்து இன்ஸ்பெக்டர் கேட்டார்னா கருப்பா இருந்ததுன்னு அடையாளம் சொல்லு. நல்லா பிடிப்பார் காக்கா. அழுதுட்டு ஒரு தாய் அழுகிறானா ஒண்ணு புருஷன் நினைச்சு அழுகணும் இல்ல புள்ளைய நினைச்சு அழுகணும்? இப்போ புள்ளைய பார்க்கணும் அவ்வளவுதானே? அங்க பாரு வாசு. மா எங்க போயிட்டு வாரே? ஏய் கோர்ட்டுக்கு. அங்க பாரு கோர்ட்ல பார்த்தமே. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போப்பா. இல்லம்மா ஆபீஸ்ல வேலை இருக்கு, நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கறேன். அந்த பயலோட ஆட்டா பேம்பல் இருக்கியா? எந்த ஹோட்டலுக்கு போற? சரவண பவுன்க்கு. ஏய் வண்டிய சரவண பவன் கூறா. என்கிட்ட ஆச்சு போங்கப்பா, திண்டுக்கல் வந்தா மட்டும் என்ன எழுப்பி விடுங்க, நாங்களும் அங்க வரோம். ஓகே வாங்க.
யார சார் தேடுறீங்க? இல்ல தெரிஞ்சவங்க சரவண பவன்ல சாப்பிட வர நாங்க அதான் பார்த்த காணோம். பக்கத்துல மயிலாப்பூர்ல ஒரு பிரான்ச் இருக்கு, அங்க வந்து போய் பாருங்க. ஜூஸ் ஏதாவது? மூணு ஆப்பிள் ஜூஸ். ஒரு நிமிஷம் மேடம். சார் என்னங்க சார் உங்க சாவி குத்த? உங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாவா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உட்காந்து சாப்பிட்டது உங்க அம்மா தானே? மெட்ராஸ்ல என்ன மாதிரி ஒருத்தனை பார்த்தேன், அவட மட்டும் இல்ல அப்ப ஆத்தா அவங்க எல்லாத்தையும் மொத்தமா பார்த்தேன். அங்க மெட்ராஸ்ல யாராவது நமக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? அவங்கள பார்த்தா நம்மளுக்கு மாதிரி இருந்துச்சுப்பா.